ஸ்ரீகிருஷ்ணன் வரலாறு. இந்த சமய கடவுளாவார். இவர் விஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவராக வைணவர்களால் கருதப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறார். மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த சமய பக்தி நெறியில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்கள். இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர் கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இது தவிர கேசவன், கோவிந்தன், கோபாலன் போன்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறார். வருடந்தோறும் ஆவணி மாதம் அட்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம். அவர் பிறந்த இடம் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், துவாரகை. ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஓம் நமோ நாராயணா. அவரது ஆயுதம் சுதர்சன சக்கரம் ஆகும். அவரது மனைவியர் ருக்மணி, சத்தியபாமா, ஜாம்பவதி, நக்னசித்தி, காளிந்தி, மித்திரவிந்தை, இலக்குமனை, பத்திரை ஆவர். பாகவத புராணம், அரிவம்சம், விஷ்ணு புராணம், மகாபாரதம், உத்தவ கீதை மற்றும் பகவகீதை. கிருஷ்ணரின் கதைகள் இந்து மதத்தில் பரவலாக காணப்படுகின்றது. அவை அவரை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறது. ஒரு தெய்வ குழந்தையாக, குறும்புக்காரனாக, முன்மாதிரி காதலனாக என பல வகைகளில் குறிப்பிடப்படுகின்றது. கிருஷ்ணரை பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், அரிவம்சம், பாகவத புராணம் மற்றும் விட்டுணு புராணம் போன்ற நூல்களில் உள்ளன. கிருட்டின வழிபாடு. பாலகிருட்டினர் அல்லது கோபாலன் என்ற பெயரில் நான்காவது நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இருந்ததை அறிய முடிகிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணன் இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் கூறப்பட்டவர். எனினும் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பக்தி இயக்கத்தின் மூலம் கிருட்டினர் வழிபாடு உச்சத்தை அடைந்தது. ஒரிசாவில் செகநாதர், இராசத்தான், மகாராட்டிராவில் உள்ள விட்டலர், கேரளாவில் குருவாயூரப்பன், துவாரகையில் துவாரகாதீசர், இமயத்தில் பத்ரிநாதர் என கிருஷ்ணனை பல பெயர்களில் வடிவங்களில் வழிபடுகின்றனர். 1960களில் உருவாக்கப்பட்ட இசுகான் அமைப்பு கிருட்டின வழிபாட்டை மேற்கத்திய நாடுகளுக்கும் கொண்டு சென்றது. 6 முதல் 9 வரை ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்களால் திருமால் வழிபடப்பட்டுள்ளார். கிருஷ்ணனின் கதை. இளமை. விருட்சிணி குலத்தின் சூரசேனரின் மகன் வசுதேவர் தேவகி இணையருக்கு எட்டாவது குழந்தையாக மதுராவின் சிறையில் கிருஷ்ணன் பிறந்தார். கொடுமைக்கார அரசனான கிருஷ்ணரின் தாய்மாமன் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காக்க கிருட்டினர் பிறந்த நாளன்றே இவரை வசுதேவர் யமுனை ஆற்றுக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் குடியிருந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர் யசோதையிடம் ஒப்படைத்தார். கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்தகோபர் யசோதா அவர்களால் வளர்க்கப்பட்டார். பின்னர் கோகுலம் வாழ் யாதவர்கள் பிருந்தாவனத்திற்கு இடம்பெயர்ந்தனர். குரல் ஊதி, மாடு மேய்த்து, நண்பர்களுடன் விளையாடி, வெண்ணெய் திருடி, குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்த கிருட்டினன் பிருந்தாவனத்தின் செல்ல பிள்ளையானார். மேலும் இவரை தாக்க கம்சனால் ஏவப்பட்டு வந்த கொடிய அசுரர்களையும் வதம் செய்தார். மேலும் இந்திரன் கோகுலத்தை அழிக்க பெரும் மழையை உண்டாக்கிய போது கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அவர்களை காப்பாற்றினார் எனவும், மேலும் யமுனை நதிக்கரையில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் என்று கூறப்படுகிறது. அக்ரூரரின் வேண்டுகோளின்படி பலராமன் மற்றும் கிருஷ்ணர் மதுரா சென்று தன் மாமன் கம்சனை அழித்து மதுராபுரியை தனது தாய் வழி தாத்தா உக்கிரசேனரிடம் ஒப்படைத்து விட்டு கோகுலம் வாழ் எதுகுல மக்களுடன் சௌராட்டிர தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை அருகே துவாரகை என்னும் புதிய நகரை உருவாக்கி வாழ்ந்தனர். சககால புலவர் கபிலர் துவரை துவாரகை பற்றி கூறுகிறார். புராண நூல்கள் மற்றும் சோதிட கணிப்புகள் அடிப்படையில் கிருஷ்ணனின் பிறந்த தேதி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3228 சூலை 19 ஆகவும் மற்றும் அவரின் மறைவு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3102 ஆகவும் இருக்கும் என கருதப்படுகின்றது. கண்ணன் இள வயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தார். இவர்களுள் ஒருவரான ராதையுடன் காதல் புரிந்தார். வாலிப வயதை அடைந்தவுடன் பலராமருடன் மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்கிரசேனரிடம் ராச்சியத்தை ஒப்படைத்தார். தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன், குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார். பின்னர் துவாரகை எனும் புது நகரை நிறுவி மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார். எண்மனையாட்டிகளுடன் கண்ணன் கிருட்டினன் மொத்தம் 16008 மனைவிகளை கொண்டிருந்தார். அவற்றுள் எண்மனையாட்டி என அழைக்கப்பட்ட 8 மனைவிகள் முதன்மையானவர். அவர்கள் ருக்மணி, சத்தியபாமா, சாம்பவதி, நக்னசித்தி, காளிந்தி, மித்திரவிந்தை, இலக்குமனை, பத்திரை ஆவர். பிற மனைவிகள் அனைவரும் வலுக்கட்டாயமாக நரகாசுரனின் மாளிகையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள்.
கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற பிறகு அப்பெண்களை அவர்களின் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அனைவரையும் கிருஷ்ணர் ஒரே நாளில் மணந்தார். அவர்களுக்கு புதிய அரண்மனை கட்டி ஒரு மரியாதையான இடத்தில் அவர்களை நிறுத்தினார். எனினும் அவர் தனது 8 மனைவிகளை தவிர மற்றவர்களுடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. ருக்மிணிக்கு 5 சகோதரர்கள். அவர்களின் பெயர்கள் ருக்மி, கருக்மன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி என்பன. ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தை பிரத்தியுமனன். இவருக்கும் ருக்மியின் மகளான ருக்மவதிக்கும் திருமணமானது. பிரத்தியுமனன் ருக்மவதிக்கு பிறந்தவர் அனிருத்தன் ஆவார். இவர் கிருட்டிணனின் பேரனாவார். கிருட்டினர் சாம்பவதிக்கும் பிறந்த மகன் சாம்பன் ஆவார். கண்ணன் உபமன்யு முனிவரிடம் தனக்கு புத்திரபாக்கியம் வேண்டினார். அதற்கு உபமன்யு சிவபக்தியில் மூழ்கி நின்று சிவபெருமானின் அருளை பெறுமாறு அறிவுரை வணங்கினார். கண்ணனும் கடுந்தவத்தினை மேற்கொண்டு சிவபெருமானை மகிழ்வித்தார். கண்ணனின் பாசுபத விரதத்தில் மகிழ்வுற்ற சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சி தந்தார். கண்ணன் சிவபெருமானிடம் அவரின் அம்சமான ஒரு குழந்தை தனக்கு வேண்டுமென விண்ணப்பித்தார். சிவபெருமானும் கண்ணனுக்கு கேட்ட வரத்தினை அளித்தார். கண்ணன் மற்றும் சாம்பவதி தம்பதிகளுக்கு சிவபெருமானின் அம்சத்துடன் ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தை சாம்பன் என்று அறியப்படுகிறது. சங்க கால புலவர் கபிலர் இருங்கோவேல் தன் வேண்டுகோளை ஏற்காததால் உன முன்னோரில் ஒருவன் புலவர் கழாத்தலையை இழிவாக பேசியதால் துவரை என்ற மாநகரையும் இரு பெரு ஊர்களான துவாரகை, வேத்துவாரகை இரண்டும் அழிவை சந்தித்தன என்கிறார். கிருஷ்ணன் வழி வந்தவன் என்றும் இருங்கோவேலை தன் பாடலில் கூறுகிறார். சிந்துவெளி பகுதியிலே குசராத்து துவாரகை பகுதியில் அமைந்துள்ளதாலும் கண்ணன் ஒரு திராவிடன், அதுவும் தமிழன் என்ற கபிலரின் பாடல் மூலமும் பாகவத புராணத்தின் மூலமும் தெரிய வருகிறது. அவ்விரு பாடல்கள் நீயே வடபான் முனிவன் ரடவினுட் தோன்றி செம்புனைந்தியற்றிய சேனொடும் புரிசை உவரா வீகை துவரை யாண்டு 49 வேளிருள் வேளி ஒலியர் கண்ணி புலிகடி மால் வென்றி நிலைய விழுப்புகள் லொன்றி இருபாட்பெயரிய உருகெழு மூதூர் கோடிபல ஊடுக்கிய பொறுமனு குதவிய நீடுநிலை எறையத்து கேடுங்கேளின் இன்னுந்தை தாய நிறைவுற வேதிய ஒலிய கண்ணி புலிகடிமால் நும்போ லறிவி நுமரு லொருவன் புகழ்ந்த கழாத்தலையை இகழ்ந்ததன் பயனே இயரே ரன்னல் என்றும் பாடுகிறார். இப்பாடல்களின் மூலம் இருங்கோவேளை புலிகடிமால் என்கிறார். மால் திருமால், திருமால் வழி வந்தவன். துவாரகை நகரை ஆண்டு 49 தலைமுறைகள் தொன்று தொட்டு வந்த வேளிர் குலவேந்தரில் சிறந்த வேளிர் வேந்தன் நீ என அவனை புகழ்கிறார். ஆனால் உன் முன்னோரில் ஒருவன் கழாத்தலை புலவனை இகழ்ந்ததன் காரணமாகவே அந்நகரங்கள் அழிவை சந்தித்தன என்கிறார். வேளிர்கள் கிருட்டினனது நாட்டினர் என்றும் அவர்களில் 18 பிரிவினரை அகத்தியர் தமிழகம் அழைத்து வந்தார் என்ற விஷயத்தை நச்சினார்கினியார் 14 நூற்றாண்டில் கூறுகிறார். இவை கபிலர் பாடல் மூலமும் தெரிய வருகிறது. ஆனால் கபிலர் வடபான் முனிவன் என்றே குறிப்பிடுகிறார். மேலும் அம்முனிவன் அகத்தியர் என்று கூறவில்லை. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பார்த்தசாரதியாக கிருஷ்ணர் பாண்டவர்களின் தாயான குந்தி சொந்த அத்தை ஆவாள். அருச்சுனனின் சிறந்த நண்பன் கிருட்டிணன் திரௌபதி கிருட்டிணரின் பத்தை ஆவாள். வீமன் மற்றும் அருச்சுனன் ஆகியவர்களை கொண்டு செராசந்தனை கொன்றவர். இந்திரபிரசுதத்தில் தருமன் நடத்திய இராசசூய வேள்வி மண்டபத்தில் தன்னை அவமதித்த சிசிபாலனை தனது சக்கராயுதத்தால் வென்றவர். துரியோதனின் சூதாட்ட மண்டபத்தில் தருமன் சூதாட்டத்தில் தன் தம்பியர்களையும் தன்னையும் மற்றும் திரௌபதியையும் இழந்து நிற்கையில் திரௌபதியின் துயிலை துச்சாதனன் நீக்கும் போது கண்ணனை சரணாகதி அடைந்த திரௌபதியின் மானத்தை காத்தார். 13 ஆண்டுகால வனவாசம் முடித்த பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தில் இழந்த இந்திரபிரசுதம் நாட்டை மீண்டும் பாண்டவர்களுக்கே திருப்பித்தர வேண்டி கௌரவர்களிடம் கண்ணன் தூதுவனாக அத்தினாபுரம் சென்றவர். குருச்சேத்திர போரில் அருச்சுனனுக்கு பார்த்தசாரதியாக அமைந்தவர். கர்ணனின் நாகத்திர கனையிடமிருந்து அருச்சுனனை காத்தவர். இறுதி போரில் சைகை காட்டி துரியோதனை கொல்வதற்கு வீமனுக்கு துணை நின்றவர். அசுவத்தாமன் ஏவிய பிரம்மாத்திரத்தினால் கொல்லப்பட்ட உத்தரையின் கருப்பையில் இருந்த குழந்தை பிரிட்சித்திற்கு கண்ணன் உயிர் கொடுத்ததன் மூலம் பாண்டவர்களின் ஒரே வாரிசை காத்தருளினார். மகாபாரதத்தின் உத்தியோக பருவத்தில் குரு நாட்டின் மன்னர் திருதராட்டிரன் தனது தேரோட்டியான சஞ்சயனிடத்தில் கண்ணனின் வேறு பெயர்களையும் அதன் பொருளையும் உரைக்குமாறு கேட்டார். அதற்கு சஞ்சயன் கீழ்கண்டவாறு கிருஷ்ணரின் வேறு பெயர்களை அதற்கான விளக்கத்துடன் திருதராட்டிரரிடம் கூறினார். அரி இயற்கையின் அதிபர், கேசவன் அளவிடப்பட முடியாதவன், வாயால் விவரிக்கப்பட முடியாதவன், சிறீதரன் இலக்குமியை மார்பில் கொண்டவன், வாசுதேவன் அனைத்து உயிர்களில் வசிப்பவன், விஷ்ணு எங்கும் பறந்திருக்கும் இயல்பினன், மாதவன் பெரும் தவம் செய்பவன், மதுசூதனன் மது எனும் அசுரனை கொன்றதால் மதுசூதனன் என அழைக்கப்படுகிறான்,
புண்டரீகாட்சன் தாமரை போன்ற கண்களை உடையவன் தாமரை கண்ணன். செனாத்தனன் தீயவர்களின் இதயங்களில் அச்சத்தை விளைவிப்பதால் ஜனார்த்தனன் என அழைக்கப்படுகிறான். சாத்வதன் சாத்வ குணம் அவனை விட்டு எப்போதும் விலகாததாலும் அவனும் சாத்வ குணத்தை விட்டு விலகாமல் இருப்பதாலும் சாத்வதன் என அழைக்கப்படுகிறான். விருபாட்சணன் விருசபம் என்பது வேதங்களை குறிக்கும். இச்சனம் என்பது கண்ணை குறிக்கும். இவையிரண்டும் இணைந்து வேதங்களே அவனது கண்கள் என்றோ வேதங்களே அவனை காண்பதற்கான கண்கள் என்றோ குறிக்கின்றன என்பதால் கிருஷ்ணனை விருசபாட்சணன் என அழைக்கப்படுகிறான். அசா எந்த உயிரிலிருந்தும் சாதாரண வழியில் தனது பிறப்பை எடுக்காததால் அசா என அழைக்கப்படுகிறான். தாமோதரன் தேவர்களைப் போலல்லாமல் அவனது பிரகாசமும் அவனது சுயமும் படைக்கப்படாததாக இருப்பதாலும் சுயக்கட்டுப்பாடும் பெரும் பிரகாசமும் கொண்டிருப்பதாலும் தாமோதரன் என அழைக்கப்படுகிறான். ரிடிகேசன் என்றும் மகிழ்ச்சி என்பதற்கு அரிடிகா என்றும் ஈசா என்பதற்கு ஆறு தெய்வீக பண்புகள் என்றும் பொருள். இன்பம் மகிழ்ச்சி தெய்வீகம் ஆகியவற்றை குறிப்பது. மகாபாகு தனது இரு கரங்களால் பூமியையும் வானத்தையும் தாங்கி பிடிப்பதால் மகாபாகு என அழைக்கப்படுகிறான். அதாட்சன் எப்போதும் கீழே வீழாதவன் என்பதாலும் எக்குறைவின்றியும் இருப்பதனாலும் அதாட்சன் என அழைக்கப்படுகிறான். நாராயணன் மனிதர்கள் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பர். புருஷோத்தமன் ஆண் மக்களில் மேன்மையானவன் என்பதால் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறான். சர்வன் அனைத்து பொருட்களின் அறிவையும் கொண்டிருப்பதால் சர்வன் என்று அழைக்கப்படுகிறான். சத்யன் கிருட்டிணன் எப்போதும் உண்மையில் இருக்கிறான். உண்மையும் எப்போதும் அவனில் இருப்பதால் சத்யன் என அழைக்கப்படுகிறான். சிஷ்ணு தனது ஆற்றலுக்கும் வெற்றிக்காகவும் சிட்டுனு என அறியப்படுகிறான். அனந்தன் அழிவில்லாதவனாக இருப்பதால் அனந்தன் என்று அறியப்படுகிறான். கோவிந்தன் கோவிந்தன் என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் பூமியை தாங்குபவன் என்று பொருளாகும். அச்சுதன் என்றும் நழுவாதவர். பத்மநாபன் தொப்புளில் தாமரை மலரை கொண்டவன். கிருஷ்ணன் ஏற்கனவே இருக்கிறது என்பதை குறிக்கும் கிருட்டி மற்றும் நித்திய அமைதி என்பதை குறிக்கும் ந ஆகிய இரண்டு சொற்களுக்குள் தன்னை மறைமுகமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் அவன் கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறான். கிருட்டி என்றால் கீறுதல் என்று பொருள். கருட்டி என்றால் பூமி என்று பொருள். ந என்றால் சுகம் என்று பொருள். கிருட்டின என்றால் கலப்பையினால் பூமி கீறப்படுவதால் விளையும் நன்மையை குறிப்பதாகும் என்றும் பொருள். மாயோன் மாயோன் என்பவன் தமிழர்கள் வகுத்த ஐந்திணை நிலங்களில் முல்லை நிலத்தெய்வமாவான். கீதை அர்ஜுனனுக்கு கிருட்டினர் விராட் விசுவரூபத்தை காட்டல். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருச்சேத்திர போரில் தனது சேனையை கௌரவர்களிடம் கொடுத்துவிட்டு தான் ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக பணிபுரிந்தார். இந்த போர் தொடங்கும் முன் இவர் அர்ஜுனனிடம் மேற்கொண்ட உரையாடலே பகவத்கீதை ஆனது. உத்தவ கீதை செரா எனும் வேடுவனின் அம்பால் தாக்கப்பட்ட கிருட்டிணன். கிருட்டிணன் துவாரகையில் மனைவியான ருக்மணி முதலியவர்களுடன் வாழ்ந்து யது குலங்களின் தலைவனாக விளங்கினார். கிருஷ்ண அவதார நோக்கம் முடிவடைந்த காரணத்தால் பகவான் கிருஷ்ணரை வைகுண்டத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்ற தேவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப கிருஷ்ணர் வைகுண்டம் புறப்படும் போது அவரது பக்தரான உத்தவரின் வேண்டுதலுக்காக அவருக்கு ஆத்மா உபதேசம் செய்தார். இதனை உத்தவ கீதை என்பர். கிருஷ்ணர் ஒரு முறை பிரபாச பட்டினத்தின் காட்டில் அமர்ந்திருந்த போது ஒரு வேடனின் அம்பு கிருஷ்ணரின் காலில் தாக்கப்பட்டதால் உடலை பூவுலகில் வைகுந்தம் எழுந்தருளினார். சாம்பனுக்கு முனிவர்களின் சாபத்தின்படி யது குலங்களின் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தங்களை அழித்து கொண்டனர். துவாரகை நகரமும் கடலில் மூழ்கியது. துவாரகை கடலில் மூழ்கியதை தொல்பொருள் ஆய்வாளர் எஸ் ஆர் ராவ் அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து தெரிவித்தார். 1980 இல் துவாரகேசு கோயிலின் முன்மண்டபத்தில் அவர் நிகழ்த்திய ஆய்வில் அக்கோயிலுக்கு கீழே 2 அத்திவாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அங்கு அரபா நாகரிகத்தின் பிந்தைய காலத்தை சுட்டும் சிவப்பு நிறப்பானை ஓடுகள் மற்றும் மணிகள் கண்டெடுக்கப்பட்டன. பேத்துவாரகையில் கிடைத்த கூறுகள் எவையும் ஆரிய நாகரிகத்துடன் பொருந்தவில்லையாம். அதாவது ஆரிய சார்பாளராகிய எசு ஆர் ராவ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் அனைத்தும் சிந்து நாகரிகத்துடன் பொருந்தி போயிருந்ததாம். சமீபத்திய ஆய்வில் குசராத்தில் உள்ள துவாரகையில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆழ்கடல் ஆராய்ச்சியில் மூழ்கிய நகரம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது மகாபாரதத்திலும் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ள துவாரகை நகரை ஒத்துள்ளது. மேலும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சங்குகள் நாணயங்கள் போன்றவை மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள பொருட்களை ஒத்துள்ளன.
இதனால் உண்மையிலேயே கிரட்டினன் என்ற மன்னன் வாழ்ந்திருக்க கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். துவாரகை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1500 முழுவதும் கடலால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 1200 ஆரியர்களின் காலம் வந்தாலும் 1100 பிறகே ஆரியர்கள் ஒரு குழுவாக வாழ ஆரம்பிக்கின்றனர் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆரியர்களால் பயன்படுத்தப்பட்ட வண்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்கள பண்பாடு 1100 முற்பட்டதல்ல என்று பி லால் ஆர் இயேசு கவுர் பி கே தாபர் போன்றோரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கு முன்பே கிருஷ்ணன் இறந்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. கருமை நிறத்தவனான கண்ணன் பாகவத புராணத்தில் தசா யாதவன் என்றே அழைக்கப்படுகிறானாக தமிழனாக இருந்திருக்கலாம் என ரிக்வேதம் மூலமும் கபிலர் பாடல் மூலமும் தெரிய வருகிறது.